ஹாய் ஹலோ மனோஸ், இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட் சொசைட்டி அண்ட் கலோனலிசம் லெசனோட கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம். ஹவு டிட் ஃபாரஸ்ட் ரூல்ஸ் அஃபெக்ட் கல்டிவேஷன்? ஃபாரஸ்ட்டில் கொண்டு வரக்கூடிய ரூல்ஸ்னால எப்படி கல்டிவேஷன் வந்து அஃபெக்ட் ஆனிச்சு? கல்டிவேஷன் என்னன்னா ஹார்வெஸ்டிங், தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பல இடங்களில் காலனிஸை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி காலனிஸ் கிரியேட் பண்ணுறதுனால அங்கே வாழக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எதில் தான் ஏற்படுதுன்னா அந்த மக்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் தான் ஏற்படுது. இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனை இன்னொரு பேரில் அழைக்கிறாங்க, அது என்ன சொல்கிறாங்க இந்தோனேஷியா, கம்போடியா, லாகோஸ், பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து என்ன பேர் அழைக்கிறாங்கன்னா லேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் அமெரிக்காவில் இதோட பேர் வந்து என்னென்னா மில்பா, அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் வந்து சிட்டுமினி ஆர் டேவி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் இதோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சீனா அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்தியாவில் இதில் பலவித பேர்களில் அழைக்கிறாங்க. தயா, பெண்டா, பேவர், நேவட், ஜூம், பொடு, கண்டட், குமரி இப்படின்னு இந்த சுவிடன் அகலிகரிச்சிருக்கு பலவித பேர்களில் அழைக்கிறாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னா கட் பண்ணுறது, அதை எல்லாத்தையுமே எரிச்சிடுறது. இது வந்து ரொட்டேஷன் பேஸிஸில் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் மரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி அதை எரிக்கிறது அப்படிங்கிறது. அப்படி எரிஞ்சதுக்கப்புறம் அந்த மரங்களோட சாம்பல்கள்லாம் அப்படியே மண்ணில் விழ ஆரம்பிச்சிடும். விழுந்ததுக்கப்புறம் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விதையை தூ ஆரம்பிக்கிறாங்க. இந்த விதை தூ ஆரம்பிக்கிறது எப்போன்னா எப்போ ஃபஸ்ட்டு மான்சூன் ரெயின் வருதோ அப்போ தான் விதையை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மான்சூன் ரெயின்ங்கிறது என்னென்னா எப்போ மொதல் மழை காலத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்குதோ அப்போயே இந்த சீட்ஸை எல்லாத்தையுமே சோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விதைச்சதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ந்ததை எப்போ அறுவடை பண்ணுறாங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாதத்தில் அறுவடை வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அந்த அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல கல்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம் நடக்கும். அந்த 2 வருஷம் கழித்து அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு என்ன பண்ண மெக்சிகோ, கரீபியன் ஐலண்ட்ஸ் இதையெல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா லட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடங்களில் அவங்க விளைய வைக்கக்கூடியது மெய்ஸும் பீன்ஸும். மெய்ஸ்னால் வந்து என்னென்னா இந்த மக்காச்சோளம் இருக்குல்ல அதை விளைய வைக்கிறாங்க. இப்போது பீன்ஸ் அப்படின்னா இந்த அவரை வகைகள் இருக்குல்ல அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி அங்கே ஷிஃப்டிங் கல்டிவேஷனை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே யூரோப்பியன் ஃபாரஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மொதல் ரீசன் வந்து என்னென்னா யூரோப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரயில்வேஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான டிம்பர் வந்து தேவைப்படுது. இந்த டிம்பர் விளைய வைக்கிறது காடில் தான் என்ன பண்ணணும் விளைய வைக்கணும். ஆனால் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் என்ன ஆகும்னா மரங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா வெட்டிடுறாங்களே, வெட்டிட்டா என்ன ஆகும்னா இந்த டிம்பரையும் அவங்க வெட்டி அழித்து நிரப்பி வச்சுருவாங்க அப்படிங்கிற மொதல் காரணம். ரெண்டாவது ரீசன் வந்து இப்போ ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் ஆகிறதுக்கு கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் மரங்களை எல்லாம் வெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நெருப்பு வைக்கிறாங்க, தீயிட்டு கொளுத்துறாங்க. இப்படி தீயிட்டு கொளுத்துறதுனால ஃப்ளேம்ஸ் வந்து என்ன ஆகும்னா மற்ற இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வேறு ஒரு இடத்துலேயே வந்து இப்போது டிம்பர்லாம் விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இவங்க வந்து ஒரு சைடில் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுறாங்க, இந்த ஃப்ளேம்ஸ் ஒரு வேளை
பறந்து மற்ற இடத்துக்கு போனுச்சுன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் வரதுக்கான காரணமும் இருக்கலாம். ஸோ இப்படி ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களோட வேல்யூபிள் டிம்பரை எங்கே இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனால் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அழிச்சிருமோ அப்படிங்கிற பயம். மூணாவது ரீசன் வந்து என்னென்னா, இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனால் அவங்களால டேக்ஸை இம்போஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க 2 வருஷம் ஒரு இடத்துல வந்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இப்படி வேறு ஒரு இடத்துக்கு இவங்க போயிட்டே இருந்தாங்களா, இவங்களுக்கு எப்படி இந்த டேக்ஸை வந்து அசஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கால்குலேட் பண்ணுறது வந்து என்ன வந்துச்சுன்னா கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி மூணு ரீசன். மொதல் ரீசன் வந்து என்னென்னா, மரங்களை எல்லாத்தையும் வெட்டிடுறாங்க, இப்போ டிம்பரையும் எங்கே வெட்டிடுவாங்க அப்படிங்கிற மொதல் பயம். ரெண்டாவது பயம், இந்த ஃப்ளேம்ஸ்னால் எங்கே வந்து டிம்பர்லாம் எரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் வந்து என்னென்னா, டேக்ஸை அவங்களால கால்குலேட் பண்ண முடியல. ஸோ இந்த காரணத்தினால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி பேன் பண்ணுறதுனால நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெனி கம்யூனிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அதுவும் ஒரு சில பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு அவங்க வெளியே போக வேண்டிய சூழல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. காடுகளை விட்டே வெளியே போகணும், ஏன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷனை பேன் பண்ணிட்டாங்கல்ல, வேறு வாழ்வாதாரம் இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணணும், வெளியே எங்கேயாவது போய் தான் ஆகணும். அப்படி போகிறவங்க தங்களோட ஆக்குபேஷனை மாற்ற வேண்டிய சூழலும் ஏற்படும், வேறு ஏதாவது வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ரிசிஸ் பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன்லாம் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே 1921 அந்த பிக்சர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. அந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, குழி நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழி எப்படி நோண்டிட்டு இருப்பாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பேம்பு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அதில் டிப்பில் வந்து என்ன இருக்கும்னா அயன் டிப் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா குழி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேடியோட விதைகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா விதைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் அந்த டாங்கியா கல்டிவேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம், அடுத்த இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.